இப்போதான் நாங்கள் ஸ்விஸ் வந்து இறங்கியிருக்கோம். ஸ்விஸ்ல வந்து இது ஜூரிக் ஹெச்பி அப்படின்ற ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன். இங்கேருந்து நாங்கள் எங்கல்பர்க் போகிறோம். ஏன்னா நாங்கள் எங்கல்பர்கில் தான் வந்து ஸ்டே வந்து போட்டிருக்கோம். ஸோ இதான் எங்களோட ஃபஸ்ட்டு டே, ஃபஸ்ட்டு மீல் வந்துட்டு இங்கே ஸ்விஸ்ல சாப்பிட போகிறோம். மைக்ரோஸ் அப்படின்னு ஒரு க்ராசரி ஸ்டோர், அது இங்கே ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன், தெரியல. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். எவ்வளோ தெரியுமா இது? 8.95 ஃப்ராங்க், ஸ்விஸ் ஃப்ராங்க் தானே அது. ஸோ 8.95 ஃப்ராங்க், ஒரு 800 ருபீஸ் பக்கம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. சரி, ஹெல்தி ஆப்ஷனாக சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு சிக்கன் அண்ட் நிறையா போட்ட சாலட் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறேன். யூஸ்வலாக சாலடுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, அதாவது மேலே ஒரு சாஸ் ஊற்றுவாங்க. இங்கே வந்து இட்டாலியன் ட்ரெஸ்ஸிங்னு ஒன்று இருந்தது, அது வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். இதுவே வந்துட்டு 0.7 ஃப்ராங்க்கு. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணுவோம். அண்ட் இங்கே வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்பூன் இருக்குல்ல, ஸ்பூனுக்கு 0.10 டென் டி மாதிரி வந்துட்டு, அதாவது 10 பைசா மாதிரி 10 பைசா ஃப்ராங்க். அதுவும் வந்துட்டு காசு போடுறாங்க. கடவுளை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஸோ ஆக்சுவலாக வந்து அடியில் ஃபுல்லாக காய்கறியாக இருக்குது. ஸோ நான் நினச்சேன் மேலே இருக்கிற 2 சிக்கன் பீஸை பார்த்துட்டு உள்ளேயும் நிறையா இருக்கும்னு நினச்சேன், பட் இல்லை. ஓகே, எங்களோட பேக்ஸ்லாம் நாங்கள் எதுக்கு இப்படி கொட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த லாக்கரில் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு. இந்த லாக்கரில் 24 ஹவர்ஸ்க்கு 5 ஃப்ராங்க், அதாவது 500 ருபீஸ் கொஞ்சம் க்ளோஸராக வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து காயின்ஸ் தான் வேணும். எங்ககிட்ட வந்து ஒன்லி அந்த குளோபல் கார்டு இருக்குது, அது வந்து ஒன்லி கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் தான் எங்களால் பண்ண முடியும். ஏடிஎம் கார்டில் எங்களால் எடுக்க முடியல, ஏன்னா நாங்கள் கார்டை வச்சுட்டு வந்துட்டோம். ஒன்லி ஃபோனில் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி வந்து வந்திருந்தாங்க, எங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க அப்பப்போ வந்துட்டு எங்கே இருக்கீங்க என்னன்னு சும்மா கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷும் அவ்வளோவா பேச தெரில, பிகாஸ் இங்கே ஸ்விஸ்ல வந்து இங்கிலீஷ்லாம் பெருசாக பேச மாட்டாங்க, அவங்க இந்த ஊர் காரங்களாம். அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க, ஏன்னா நாங்கள் ஏடிஎம் போனோம், உள்ளே போனோம், மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருந்ததுனால வந்துட்டு நான் உங்களுக்கு 10 ஃப்ராங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பேக் வந்து உள்ளே வச்சு செக் பண்ணுறீங்களா, அது ஃபிட் ஆகுதான் மட்டும் பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உள்ளே ஃபிட் ஆகுதான்னு பார்த்தோம், அப்புறம் கையில் வந்து 10 ஃப்ராங்க் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் ஏன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் டூரிஸ்ட்டு, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீங்க, அப்படி தான் வெல்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து லிட்ரலி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா 10 ஃப்ராங்க்ன்றது 1000 ருபீஸ் மாதிரி இங்கே எல்லாமே காஸ்ட்லி. பட் வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு, ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு எங்களுக்கு. போதா போலையா? அவங்க போய் சேஞ்ச் பண்ணிடுமா? ஒரு ஃப்ராங்க் தான் போகும் போல. ஸோ இப்போ போய் சேஞ்சு மாற்றி வந்தோம். ஸோ இப்போ போட்டு லாக் பண்ணிடுவோம். ஸோ இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து நம்ம என்ன க்வெஸ்சன் கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. காஸ் போட்டதுக்கப்புறம் லாக் பண்ணோம். காஸ் போட்டதுக்கப்புறம் லாக் பண்ணோம். ஆமாம். ஓகே, இன்சர்ட் காயின் கரெக்ட். ஓகேவா? ஸோ இன்ஃபர்மேஷன் சென்டரில் தான் நான் போய் சேஞ்ச் வாங்கிட்டு வந்தேன். இன்ஃபர்மேஷன் சென்டர்ன்றது இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் சேஞ்ச் கூட அங்கே தான் போய் வாங்கிட்டு வந்தோம். இப்போ டாய்லெட்ஸ் எங்கே இருக்குது, இங்கே எங்கே ஸ்டே பண்ணலாம், இங்கே வந்து என்ன வேணால் கேட்கலாம், அவங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவாங்க நமக்கு. அது நமக்கு ரொம்ப சில்லியான க்வெஸ்சனாக இருந்தால் கூட ஆன்சர் பண்ணுவாங்க. இன்னும் ஒன்றா? ஆமாம். இங்கே 5 தான் இருக்குது. 5 நான் போட்டேனே, எடுத்துடவா? ஆ, மறுபடியும் என்ன பண்றது, இன்னொன்னு
நல்ல பொக்கிச பொக்கிச காயுமா இருக்கு, இது மாதிரி சாயு மாதிரி இருக்கு. ஹைக்கிங் கிளம்பிட்டோம். ஹைக்கிங் போகும்போது என்ன வேணும், சாப்பாடு வேணும். ஆல்ரெடி காலையில் வாங்கினேன் என்னோடய சாலட்ல சிக்கனையாக பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டுட்டு அந்த இலையெல்லாம் என்ன பண்ணுறது தெரியாமல் மிச்ச வச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு சிக்கன் சாலட் சிக்கன் சாலட் மறுபடியும் சாலட்ன்ற வார்த்தையை வந்து என் வாழ்க்கையில் நான் கேட்க மாட்டேன். இல்லைனா நான் கூட பண்ணியிருந்தேன் சாலடு, இந்த கடையில் வாங்குற வேலை வச்சக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து சிக்கன் அண்ட் அவகேடோ சாண்ட்விச்சும் சக்தி வந்து 25% ஆஃபின்றதுனால இதை வாங்கியிருக்காங்க. ஏன் தெரியுமா, இதோட ரேட் வந்துட்டு 8.5 francs வருது, அதாவது 850 rupees வருது. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதுவே நம்ம யூகேல இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி சாண்ட்விச்லாம் வந்துட்டு 2.5 pounds அவ்வளோதான் வரும். இங்கே வந்து மனசாட்சி இல்லாமல் 8.5 francs வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இது நம்ம ஊர் கேக் மாதிரி இருக்குன்னு ரொம்ப சக்திக்கு ஆசை வந்துருச்சு. இது வந்து உள்ள கிஸ்மிஸ் பழம்லாம் போட்டு செஞ்சுருக்குறாங்க, சாப்பிடும் போது காமிக்கிறோம் எல்லாருக்கும் நினைக்கிறேன். என்ன மிஸ்டர் சக்தி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு வியூவே. இப்போ நாங்கள் ஏறி ஒரு நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள ஒரு வியூ பாயிண்ட், அந்த வியூ பாயிண்டை பார்க்கறது நாங்கள் நின்றுட்டோம். எங்கல்பர்க்கை பார்க்குறோம், எங்கல்பர்க். ஆமாம், எங்களோட பர்க் இது. சாரி ஃபார் த காமெடி. அநியாயத்துக்கு ஸ்டீப்பாக இருக்கு, கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை, அப்படியே இப்படி போயிட்டு இருக்கு. 5 kilometers இப்படியே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்கள் ரொம்ப நேரம் வந்துட்டோம், ஆனால் 1 kilometer தான் தெரிஞ்சு வந்துருப்போம்னு நினைக்கிறேன். 4 kilometer போகணும். நிறைய பேர் இறங்கிட்டு இருக்காங்க, பிகாஸ் அவங்க சீக்கிரமே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக படிப்படியாக கட்டி விட்டுருக்காங்க, படிப்படியாக ஏறுற மாதிரி இருக்குது.